அண்மையில் மலையாள படமாக வெளிவந்திருந்த படம் தான் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த ஒரு படத்தில் இருக்கக்கூடிய ஒரு சில ஹிட்டன் டீட்டெயில்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்க்கல அப்படின்னா டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் படம் அவைலபிளாக இருக்குது, பார்க்காம இருந்தால் பாருங்கள். படத்தை பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியறதுக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாக இருக்குது. படத்துடைய ஆரம்பத்தில் கயிறு இழுக்கிற போட்டி நடக்கும். அப்போ ரெண்டு டீம் கயிறு இழுப்பாங்க, அதில் இவங்களுக்கு ஆப்போசிட்டாக கயிறு இழுக்கக்கூடிய இவங்க தான் உண்மையான ரியல் மஞ்சுமல் பாய்ஸ். இந்த படத்தில் நடிச்சிருக்கக்கூடிய இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஃபேக் மஞ்சுமல் பாய்ஸ். ரியல் மஞ்சுமல் பாய்ஸ் இந்த படத்தில் ஒரு சீன்லேயாவது இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி இந்த கயிறு இழுக்கிற போட்டியில் மட்டுமே இவங்களுக்கு ஆப்போசிட்டாக அவங்கள கயிறு இழுக்க வச்சுருப்பாங்க. படத்துடைய ஆரம்பத்தில் கயிறு இழுப்பாங்க. இந்த கயிறு இழுக்கிற காரணத்தினால தான் கடைசியாக சுபாஷ் அந்த குணா குகைக்குள்ளே விழுந்த பின்னாடி அந்த கயிறு மூலமாக தான் அவரை இழுத்து மேலே கொண்டு வரது போல இருக்கும். இவங்க ரொம்பவே தைரியத்தோட அந்த கயிறை பிடிச்சி இழுக்கிறது போல இருக்கும். இதுக்கு முன்னாடி இவங்க கயிறு இழுக்கிற போட்டி எல்லாத்துலேயுமே கலந்துக்கிடுவாங்க. அந்த போட்டி எல்லாத்துலேயுமே இவங்க தோத்து போயிருப்பாங்க. அப்போ எல்லாம் இவங்க ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தினால மட்டுமே கயிறை இழுத்திருப்பாங்க. ஆனால் இந்த முறை அப்படி கிடையாது. தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி அவங்களுடைய மொத்த பலத்தையும் காட்டி கயிறு இழுப்பாங்க. அதனால இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த நண்பனை மேலே கூட்டி வந்து இந்த கயிறு இழுக்கிற இந்த இடத்துல அவங்க ஜெயிச்சிருப்பாங்க. இதுக்கு முன்னாடி படத்தில் ரெண்டு டைம் கயிறு இழுத்ததாக சொல்லியிருப்பாங்க. அந்த ரெண்டு டைமுமே தோத்துருப்பாங்க. ஆனால் படத்தில் மட்டும் ஒரே ஒரு டைம் கயிறு இழுத்து ஃபஸ்ட்டு காட்டும்போது தோத்தது போல காட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் இவங்க கயிறு இழுத்து தோத்துருக்காங்க அப்படின்றத வாய்ஸ் மூலம் மட்டுமே கன்வே பண்ணியிருப்பாங்க. அப்படி ரெண்டு முறை தேர்த்தவங்க இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா தன்னுடைய நண்பனை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணத்தோட கயிறு எழுத்து ஜெயிச்சிருப்பாங்க, நண்பனை மேலே கூட்டி வந்திருப்பாங்க. படத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற அந்த குணா படத்துடைய அந்த கமல் சாங் பிளே ஆகும். அந்த சாங் பிளே ஆகிட்டு ஒரு இடத்துல கட் ஆகிரும். திரும்ப இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீம் அவங்களுடைய நண்பன் குழிக்குள்ளே விழுந்த இடத்துலேருந்து மேலே தூக்குவாங்க. எந்த இடத்துல ஆரம்பத்தில் அந்த சாங் கட் பண்ணாங்களோ அதே இடத்துலேருந்து ரிப்பீட்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த சாங் பிளே ஆகிறது போல கிளைமேக்ஸில் காட்டியிருப்பாங்க. அந்த சாங் கட் ஆனதும் கரெக்டாக பிளே ஆனதும் ரொம்பவே சூப்பராக சூட்டபுளாக ஒர்க் அவுட் ஆகிருந்துச்சு. தன்னுடைய நண்பன் குழி உள்ளே விழுந்துட்டான், அவனை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காண்டி இவர் தான் நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அப்போ அந்த போலீஸ்காரர் கேட்கும்போது தம்பி நிதானமாக தான் யோசிச்சு சொல்கிறியா அப்படின்னு கேட்பாரு. அது ஏன் அப்படின்னா அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்தோம் அப்படின்னா அது ரொம்பவே தப்பாக தான் போய் முடியும் அப்படின்றனால தான் அந்த போலீஸ் அவரை கூப்பிட்டு தம்பி நீ நிதானமாக தான் இருக்கியா அப்படின்னு கேட்பாரு. அதே மாதிரி இவர் பார்த்தோம் அப்படின்னா நிதானமாக யோசிச்சு தான் முடிவெடுப்பார். சின்ன வயசில் பார்த்தோம் அப்படின்னா சுபாஷை இவர் தான் காப்பாற்றிருப்பார். அதனால் இப்போயும் நம்மளால் சுபாஷை காப்பாற்ற முடியும் அப்படின்ற ஒரு தைரியத்தை வர வச்சுக்கிட்டு தான் நான் உள்ளே இறங்குறேன் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் இல்லை, இவர் பார்த்தோம் அப்படின்னா கப்பலில் வேலை பார்க்குறது போல காட்டியிருப்பாங்க. கப்பலில் வேலை பார்த்தாரு அப்படின்னா கீழே இருந்து ஒரு பொருளை எப்படி எடுக்கணும் எப்படி ஏற்றணும் அப்படின்ற அந்த டெக்னிக் அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அதனாலேயும் கூட நான் இறங்குறேன் அப்படின்ற மாதிரி அவர் முடிவு பண்ணியிருந்திருக்கலாம். சின்ன வயசுலேயும் சுபாஷை இவர் தான் காப்பாற்றியிருப்பார். அந்த குழிக்குள்ளே விழுந்த பின்னாடி அந்த குணா குகையிலிருந்தும் இவர் தான் காப்பாற்றியிருப்பார். அதே மாதிரி படத்துடைய ஆரம்பத்தில் சுபாஷ் அவங்களுடைய அம்மா இவர்கிட்ட சொல்லும்போது பையனை நீ தான் ஒழுங்காக கூட்டிகிட்டு வந்து வீட்டில் விடணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி தான் குணா குகையில் விழுந்த பின்னாடி இவங்களுடைய பையனை கரெக்டாக கூட்டி வந்து வீட்டில் விட்டுருப்பார். படத்துடைய ஆரம்பத்தில் இவங்க எல்லாம் கேரளாவில் இருந்து பழனிக்கு வந்த பின்னாடி வாங்க போய் முருகனை கும்பிட்டு வரலாம் அப்படின்னு கூப்பிடும்போது சுபாஷ் என்ன சொல்லுவார் அப்படின்னா இந்த நேரத்தில் போய் முருகனை போய் டிஸ்டர்ப் பண்ண நான் விரும்பலை அப்படின்னு சொல்லுவார். ஆனால் டூர் போன இவங்களை பார்த்தா அப்படின்னா குழிக்குள்ள விழுந்து இவர் தான் மொத்த பேரையும் டிஸ்டர்ப் பண்ணியிருந்திருப்பார். அதே மாதிரி இவங்க ரெண்டு பேரும் பேசும்போது உனக்கு கடவுள் நம்பிக்கையே இல்லையா, நீ ஏன் ஒரு டைம் கூட சபரிமலைக்கு போகலை அப்படின்னு கேட்பாரு. சபரிமலைக்கு ஏன் போகலை அப்படின்னு ஏன் கேட்குறாரு அப்படின்னா கேரளாவில் ரொம்பவே பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில் சபரிமலை, அப்பேற்பட்ட கோயிலுக்கு நீ ஒரு டைம் கூட போகலையா அப்படின்னு கேட்பாரு. அது மட்டும் இல்லை, ஏன் உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்லை அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு சுபாஷ் சொல்லும்போது கடவுள்னா யாரா மச்சான் அப்படின்னு கேட்டதுக்கு மேலே ஒரு வெளிச்சம் தெரியும் இல்லையா அதுதான் கடவுள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இவர் வானத்தை பார்த்துட்டு இருட்டா தானே இருக்கு அப்படின்னு நக்கலா பண்ணுவாரு. ஆனால் குழிக்குள்ள விழுந்த பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா அவரு மேலே எட்டி பார்ப்பாரு. மேலே இவர் இப்போ இருட்டா இருக்குன்னு கிண்டல் பண்ணார் இல்லையா, இதே மாதிரி தான் அவர் குழிக்குள்ள விழுந்து கிடக்கும் போது மேலே பார்ப்பாரு, இருட்டா தான் இருக்கும். இவர் சொன்ன மாதிரி மேலே ஒரு ஒளி தெரியும் அதுதான் கடவுள் அப்படின்னு வரலையா,
அந்த டயத்துல அந்த கடவுள் உருவத்துல இவருடைய நண்பர் பார்த்தோம் அப்படின்னா நெத்தில அந்த ஒரு டார்ச் லைட் கட்டிட்டு அந்த நெத்தி லைட்டோட உள்ள இறங்குவாரு. அப்போ உள்ள இருக்க சுபாஷ் மேல அண்ணாந்து பார்த்த மணிக்கு தான் கீழே கிடப்பாரு. அப்போ அவர் பார்க்கும்போது அந்த ஒளி மட்டும்தான் இவருக்கு தெரியறது போல இருக்கும். அதே மாதிரி சில சீன் காட்டும் போது பார்த்தா அப்படின்னா பாறை இடுக்குல இருட்டா இருக்கிறது போலவும், ஃப்ரேம் மேலே காட்டும் போது வானத்துல மட்டுமே வெளிச்சம் இருக்கிறது போல பல இடங்கள்ல பார்த்தா அப்படின்னா ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் ஷார்ட் வச்சிருந்தாங்க. இது எல்லாமே மேல ஒளி தெரியுது அப்படின்றத கனெக்ட் பண்ற விதமா இருந்துச்சு. சுபாஷ் இந்த குணா குகைக்குள்ள விழுந்த பின்னாடி அவரை மேல கொண்டு வந்த பின்னாடி ஒரு அம்மா வந்து அவருடைய காலை தொட்டு கும்பிடுவாங்க. அது ஏன் அப்படின்னா இந்த குகையில விழுந்து இது வரைக்கும் யாரும் பொழைச்சதே இல்லை, நீ தான் பொழைச்சிருக்க, நீ சாமியை எதிர்த்து ஜெயிச்சிருக்க சாமி நீ அப்படின்னு சொல்லி கும்பிடுறது போல இருக்கும். அதாவது சாமியே இல்லை அப்படின்னு அவரவே ஒரு சாமியா மதிச்சு தொட்டு கும்பிடுறது போல இருக்கும். இந்த குணா குகையை பத்தி இவங்க நாலு பேத்துக்கிட்ட போலீஸ்ல இருந்து சொல்லுவாங்க, இந்த குணா குகையில இது வரைக்கும் 6 பேர் செத்து போயிருக்கதா கவர்மெண்டோடைய ரெக்கார்ட்ல இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு மினிஸ்டருடைய சொந்தக்கார ரிலேட்டிவ் இறந்து போயிட்டாங்க, ஒரு எலும்புக்கு 5 லட்சம் ரூபா அப்படின்ற மாதிரி டீல் பேசினாங்க அப்படின்ற வரைக்கும் சொல்லியிருப்பாங்க. அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா ஜார்ஜ் மரியன், அவரும் இதே குகையை பத்தி சொல்லுவாரு. வெள்ளக்காரன் இந்த குகைக்கு டெவில் கிச்சன் அப்படின்ற மாதிரி பேரு வச்சான், அதாவது சாத்தானின் சமையல் அறை அப்படின்ற மாதிரி பேரு வச்சிருக்கான். இந்த குழிக்குள்ள விழுந்தாங்க அப்படின்னா அவங்கள சமையல் பண்ண மாதிரி தான் இறந்து போயிருவாங்க அப்படின்றனாலதான் வெள்ளக்காரன் பேரு வச்சான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்து இவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா அந்த டூரிஸ்ட் கைடு இருப்பாரு, இவர் இங்கே தனியா உட்காந்துருக்கக்கூடிய இவர்கிட்ட சொல்லுவாரு, அந்த குகை ரொம்பவே மோசமானது, அதுக்குள்ள விழுந்தவங்க யாருமே பொழைச்சதில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா போலீஸ் ஸ்டேஷன் ஆரம்பிச்சு இங்க ஜார்ஜ் மரியன் இவர் பேசும்போது ஆரம்பிச்சு இங்க தனியா உட்காந்துருக்கக்கூடிய இவங்க பேசுறது, இது எல்லாமே பார்த்தா அப்படின்னா ஒரே மாதிரி கனெக்ட் ஆகும். ஒருத்தர் முடிஞ்ச ஒன்னு அந்த இடத்துல இருந்து பார்த்தா அப்படின்னா இன்னொருத்தர் பேசுறது போலவும், அந்த இடத்துல இருந்து இன்னொருத்தர் பேசுற போலவும் இருக்கும். ஆனா மூணு பேருமே தனித்தனியா பேசுவாங்க, ஆனா மூணுமே பார்த்தா அப்படின்னா ஒரே விதமா ஒட்டு மொத்தமா சொல்லி வச்சது போல கனெக்ட் ஆகும். அதே மாதிரி இந்த குகையில பஞ்ச பாண்டவர்கள் இறந்து போயிட்டாங்க, அதனால நெகட்டிவிட்டி அதிகமா இருக்க ஒரு குகை அப்படின்ற மாதிரி ஒரு ரூமர் இருக்கு, இன்னும் இருக்கு. அதே மாதிரி இன்னொரு கதை என்ன அப்படின்னா, இந்த குகைக்கு பக்கத்திலேயே இந்த குகைக்குள்ள பார்த்தோம் அப்படின்னா அதிகமா நெகட்டிவிட்டி ஆட்டோமேட்டிக்காவே ஸ்ப்ரெட் ஆகக்கூடிய ஒரு தன்மை இந்த குகைக்கு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இது இந்த மலையில மட்டும் கிடையாது, குறிப்பா இந்த குகையில மட்டுமே நெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஒரு குகையில விழுந்து சுபாஷ் அவரை அவங்களுடைய நண்பர்கள் மீட்டை எடுத்து மேல கொண்டு வந்துட்டாலும் அந்த குகை பார்த்த அப்படின்னா முழுக்க முழுக்க நெகட்டிவ் தன்மை அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. ரியலாகவும் அந்த படத்திலையும் அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. அதனால இவர் உயிரோட திரும்ப மீட்டு கொண்டுட்டு வந்திருந்தாலும் அவர் நார்மல் கண்டிஷன்ல இருக்க மாட்டாரு, ஒரு அப்நார்மலான ஒரு கண்டிஷன்ல தான் அவர் இருக்கிறது போல படத்திலையும் காட்டியிருப்பாங்க. அது ரெக்கவர் ஆகுறதுக்கு பார்த்தோம் அப்படின்னா பல மாதங்கள் எடுத்துக்கிறோம், அதை படத்துல பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா அவர் ப்ராப்பரா ரெக்கவர் ஆகல அப்படின்றத மட்டும் படத்துல சொல்லியிருப்பாங்க. குகைக்குள்ள விழுந்த ஒருத்தரை மனதளவுலையும் ரொம்பவே பாதிக்குது அப்படின்னா அந்த குகை எப்பேற்பட்ட நெகட்டிவிட்டி தன்மையை கொண்டிருக்கும் அப்படின்றத சொல்ற விதமா படத்துல சீன் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவங்க வந்து ஜார்ஜ் மரியன் அவரை என் ஃப்ரெண்டு குகைக்குள்ள விழுந்துட்டா வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு கூப்பிடும் போது அவர் கையில பார்த்தா அப்படின்னா எலுமிச்சம்பழத்தை எடுத்து இந்தாங்க அப்படின்னு ஆளுக்கு ஒரு எலுமிச்சம்பழத்தை இந்த குகைக்கிட்ட வந்து கொடுக்கறது போல இருக்கும். ஹெல்ப் பண்ண கூப்பிடுறவருக்கும் பார்த்தா அப்படின்னா கையில ஒரு எலுமிச்சம்பழத்தை கொடுப்பாரு. பொதுவா நம்ம ஊர்களில் பார்த்தோம் அப்படின்னா இந்த நெகட்டிவிட்டிக்கு எதிராக எலுமிச்சம்பழத்தை இது வரைக்கும் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க, இன்னைக்கு வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்றாங்க. அதை கனெக்ட் பண்ற விதமாக தான் இந்த சீன் அமைச்சிருந்தாங்க. அதே மாதிரி இவர் போட்டிருக்கக்கூடிய இந்த டிஷர்ட் மூலமாவே இந்த படத்துடைய ஸ்டோரி லைனை அங்கங்க சொல்றது போல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் இவருடைய டிஷர்ட்ல நோட் பண்ணோம் அப்படின்னா ஸ்லிப் ஷாட் அப்படின்ற மாதிரி இருக்கும், அதாவது இவங்க நினைக்கிறது கொஞ்சம் தடமாறி அமையுது அப்படின்றது போல அர்த்தத்தை குறிக்கும். அதாவது இவங்க பார்த்தோம் அப்படின்னா கோவா போக தான் பிளான் பண்ணுவாங்க ஆரம்பத்துல, ஆனா கோவா போயிருக்க மாட்டாங்க, கொடைக்கானலுக்கு போயிருப்பாங்க, அதை குறிக்கிற வகையில அது அமைஞ்சிருக்கும். அடுத்ததான் இவருடைய அந்த டிஷர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா டைட்டானிக் கப்பல் முங்கிரும், அது எல்லாருக்குமே தெரியும். அவருடைய டிஷர்ட்ல டைட்டானிக் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்கோம். டைட்டானிக் கப்பல் பார்த்தோம் அப்படின்னா தண்ணிக்குள்ள முங்கிருக்கும், அதே மாதிரிதான் இவருடைய ஃப்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா குகைக்குள்ள முங்கி இருப்பாரு. சோ தண்ணியும் பார்த்தோம் அப்படின்னா குகைக்குள்ள போறது போலதான் இருக்கும்.
கடைசியா இவருடைய டிஷர்ட்ல பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் வாலட் சர்வைவ் அப்படின்ற மாதிரி இருக்கும். அதாவது தொலைஞ்சு போன ஒண்ணு தேடி கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்ற வகையில இருக்கும். இவங்களுடைய நண்பர் சுபாஷ் பார்த்தோம் அப்படின்னா குழிக்குல விழுந்து தொலைஞ்சு போயிருப்பாரு. அவரை திரும்பவும் பார்த்தோம் அப்படின்னா மீட் எடுத்திருப்பாங்க. தொலைஞ்சு போனவரை பார்த்தோம் அப்படின்னா தேடி கண்டுபிடிச்சிருப்பாங்க. அதை குறிக்கிற வகையில இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தா அப்படின்னா சுபாஷ் குழிக்குள்ளே விழுந்த பின்னாடி அந்த குழிக்கிட்ட போய் சுபாஷ் சுபாஷ் அப்படின்னு கத்துறது போல இருக்கும். அதே மாதிரி சுபாஷ் ரொம்பவே மெல்லிய குரல்ல அவர் பேசுறது இவருக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும். ஏன் அப்படின்னா இவர் சத்தமான ஒரு இடத்துல வேலை பார்த்து யாராவது லேசாக பேசுனா கூட இவருக்கு கேட்கும். ஆனால் இவர் பார்த்தோம் அப்படின்னா கத்தி தான் பேசுறது போல இருக்கும். படம் ஃபுல்லாகவே பார்த்தோம் அப்படின்னா இவர் பேசும்போது பல பேர் சொல்லுவாங்க, ஏண்டா கத்திக்கிட்டே இருக்க அப்படின்ற மாதிரி கூட பேசுவாங்க. இவருடைய நேச்சரே பார்த்தோம் அப்படின்னா கத்தி பேசுறதா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இன்னொரு சீனில் இதை கனெக்ட் பண்ணுற விதமாக ஒரு சீன் எடுத்திருப்பாங்க. இவங்க எல்லாருமே கொடைக்கானல் போயிருப்பாங்க. கொடைக்கானல் போன பின்னாடி ஒருத்தர் பார்த்தோம் அப்படின்னா டெலாஸ்கோப் வழியாக கண்ணாடிக்குள்ளே இருந்து மேலே வெளியே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போது இவர் வெளியே இருந்து அந்த கண்ணாடிக்குள்ளே டெலாஸ்கோப்பில் பார்க்கக்கூடிய இவர்கிட்ட பார்த்தோம் அப்படின்னா பேசுவார். அவர் கண்ணாடிக்குள்ளே இருந்து பேசுவார். இவர் பார்த்தோம் அப்படின்னா வெளியே நின்று அவர் பேசுகிறத புரிஞ்சுக்கிட்டு கத்தி பதில் சொல்கிறது போல இருக்கும். ஸோ யாராவது மெதுவாக பேசுனா கூட இவர் கத்தி தான் பேசுவார். ஆனால் அவங்க பேசுகிறத இவர் புரிஞ்சுக்கிடுவார். பக்கத்தில் இருக்கவர் கூட சொல்லுவார், ஏண்டா கத்துற காதெல்லாம் அடைக்குது அப்படின்ற மாதிரி அவர் சைகையில் சொல்கிறது போலவும் காட்டியிருப்பாங்க. இது எல்லாமே இந்த கேரக்டரே இப்படி தான் அப்படின்றத ஆணித்தனமாக சொல்கிற விதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு மியூட் மோடில் இந்த ஒரு கேரக்டர் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். படத்துடைய ஆரம்பத்தில் கயிறு இழுக்கிற போட்டி இருக்கும். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இழுங்கடா கயிறை பிடிச்சி அப்படின்ற மாதிரி அதை கைடு பண்ணுற விதமாக இருக்கும். அதே மாதிரி தான் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் அந்த ஒரு புனா குகைக்குள்ளேருந்து தூக்கும்போது கயிறை லூஸ் விடுங்கடா அப்படின்னு அந்த இடத்துலையும் இவர் கைடு பண்ணுறது போல தான் சீன் கண்டினியூஸ்னா படத்துடைய ஆரம்பத்திலையும் சரி முடிவுலையும் சரி இவர் பார்த்தோம் அப்படின்னா கைடு பண்ணுற விதமாக இருக்கும். படத்துடைய ஆரம்பத்தில் தோத்துருப்பாங்க. ஆனால் கிளைமேக்ஸில் பார்த்தோம் அப்படின்னா இவர் கைடு பண்ணி ஜெயிச்சது போல இருக்கும். அதே மாதிரி சுபாஷ் கேரக்டர் கேரளாவிலேருந்து கொடைக்கானல் போகிறதுக்கு பார்த்தா அப்படின்னா தம்பியுடைய பெல்ட்டை எடுத்துகிட்டு போவார். அவங்க அம்மா கூட சொல்லுவாங்க, பெல்ட்டை திங்கவாடா போகிறான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தம்பியோட பெல்ட்டு தான் கடைசியில் பார்த்தா அப்படின்னா அந்த குணா குகைக்குள்ளே சுபாஷ் விழுந்த பின்னாடி அந்த பெல்ட்டு தடிக்குதான் அவர் பார்த்தா அப்படின்னா அந்த பாறையில் விழுந்து கிடக்கிறது போல இருக்கும். அந்த பெல்ட்டு இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இவர் இறந்துருப்பார் அப்படின்றத சொல்கிற விதமாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த சுபாஷ் கேரக்டர் இந்த பெல்ட் எடுக்கும்போது கூட இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஆளை வந்தான் கமலஹாசன் ஃபோட்டோ பார்க்க முடியும். படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசனே வந்து கலக்க நடம் அப்படின்ற மாதிரி கமலஹாசன் அப்படின்ற வார்த்தையை அடிக்கடி சொல்லுவாங்க. அதே மாதிரி குணா படத்தில் இருக்கக்கூடிய கண்மணி அப்படின்ற சாங்கும் கமலஹாசன் சாங் தான். ஸோ முழுக்க முழுக்க இந்த படத்தில் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அப்படின்ற வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணி இருந்திருப்பாங்க. அடுத்ததான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் டீம் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த குணா குயிக்கு போகக்கூடாது அப்படின்னு ரெஸ்ட்ரிக்ஸ் இருக்கும். அதை மீறி போவாங்க. அதே மாதிரி இந்த ஃபாரஸ்ட்டில் தம் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க பார்த்தோம் அப்படின்னா தம் அடிப்பாங்க. இந்த மரத்தில் போய் ஏறக்கூடாது, இந்த பக்கம் போகக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் போர்டு எல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் அதெல்லாம் தடைகள்லாம் மீறி இவங்க போகிறது போல் இருக்கும். இப்படி தடைகளை தாண்டி போன காரணத்தினால தான் இவங்க பார்த்தோம் அப்படின்னா அந்த குகையில் விழுந்து தேவையில்லாத ஒரு சிக்கலில் ஈடுபட்டு தருவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு கேரக்டரை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே சுத்தம் பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக தான் இருப்பார். என்ன பண்ணுறாங்க அப்படின்றத மட்டும் வேடிக்கை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டராக இருக்கும். படத்துடைய ஆரம்பத்தில் தண்ணி எடுத்துக்கொடு அப்படின்னா சட்ட அழுக்காயிரும் தண்ணி எடுத்து கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்ன இவர் தான் தன்னுடைய ஃப்ரெண்டு பார்த்தோம் அப்படின்னா குழிக்குள்ளே விழுந்துருமா. அப்போவும் பல பேர் ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. இவர் நின்று வேடிக்கை பார்த்துக்கிட்டு பயந்துக்கிட்டே தான் இருப்பார். தன்னுடைய நண்பன் இனிமேல் வரமாட்டான், அவன் இறந்து போயிட்டான் அப்படின்னு ஒரு போலீஸ் சொன்ன ஒன்று தான் இவர் போய் அந்த மழை தண்ணியை விழுந்தே தடுக்கிறது போல இருக்கும். ஸோ நண்பன் இனி வரமாட்டான் அப்படின்னு அந்த வார்த்தை சொன்ன பின்னாடி தான் இவர் போய் அந்த தண்ணியை தடுப்பார். அப்போ பார்த்தோம் அப்படின்னா இவர் சுத்தம் பார்க்க மாட்டார். அதே மாதிரி தான் அந்த டிரைவர்லாம் இருப்பார் இல்லையா, அவர் ஃபர்ஸ்ட் டைம் கேட்கும்போது உன்னைய பார்த்தா வேலை பார்க்குற மாதிரி தெரியலையே அப்படின்னு சொன்ன உடனே நான் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லுவார். வேலை பார்க்க ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி மழை தண்ணி பார்த்தோம் அப்படின்னா சுபாஷ் குணா குகைக்குள்ளே விழுந்திருக்கனால குகைக்குள்ளே மழை தண்ணி போகக்கூடாது அப்படின்ற மாதிரி இவங்க ஃப்ரெண்ட் எல்லாம் படுத்து உருண்டு அந்த தண்ணியை பார்த்தோம் அப்படின்னா அடைக்க ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் தண்ணி பார்த்தோம் அப்படின்னா குகைக்குள்ளே போயிடும். அப்போது ஒருத்தர் சொல்லுவார், தம்பி உங்களுக்கு சாமி துணை இருக்குப்பா, அது ஏன் அப்படின்னா
தண்ணியோட சேர்ந்து காத்து உள்ள போயிருக்கும், கண்டிப்பா உள்ள காத்து இருக்கும், உங்க ஃப்ரெண்டுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. உண்மையாகவே தண்ணி இருக்கக்கூடிய இடத்துல ஆக்சிஜன் அப்படின்றது அதிகமாகவே இருக்கும். அதை கனெக்ட் பண்ற விதமா இந்த ஒரு டைலாக் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி தான் அவருடைய ஃப்ரெண்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா எதுவுமே ஆயிருக்காது, அவருக்கு நார்மலா தான் இருக்கிறது போல இருக்கும், மூச்சு விட்டுட்டு தான் இருப்பாரு. மூச்சு விடல அப்படின்னா கண்டிப்பா அவர் இறந்துருக்கணும் இல்லையா, அது நடந்திருக்காது. தண்ணி கூட எப்பவுமே கொஞ்சம் ஆக்சிஜன் இருந்துகிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா இந்த குணா படத்துல இருந்த கண்மணி அன்போடு காதலன் அப்படின்ற இந்த சாங்கால தான் இந்த படம் தமிழ்நாட்டில் ஓடுச்சு அப்படின்ற மாதிரி சில பேர் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா உண்மை பார்த்தோம் அப்படின்னா அது கிடையாது. அதே போல இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படம் பார்த்தோம் அப்படின்னா கமலஹாசன் அவர் நடிச்சிருந்த இந்த குணா படத்தாலையும் கமலஹாசனாலையும் மட்டும்தான் இந்த படம் ஓடுச்சு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. ஆனா உண்மை என்ன அப்படின்னா அது கிடையாது. ஆக்சுவலாக இந்த குணா படம் ரிலீஸ் ஆகும்போது ரஜினி அவருடைய அந்த தளபதி படம் ரிலீஸ் ஆச்சு. ரெண்டு ரிலீஸ் ஆகும்போது தளபதி படம் தான் ரொம்பவே பக்காவாக போயிருந்திருக்கு. குணா படம் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ளாப் தான். அதே மாதிரி சில பேர் சொல்லும்போது இந்த கண்மணி இந்த சாங்கால தான் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் படமே ஓடுச்சு அப்படின்னு ஓட்டுவாங்க. ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அப்போ ரிலீஸ் ஆன குணா படத்துலையும் இதே சாங் இருக்க தான் செய்யுது. ஆனால் அந்த படம் ஓடலை. ஏன் அது எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி என்ன அப்படின்னா இந்த மஞ்சுமல் பாய்ஸ் தீம் பார்த்தோம் அப்படின்னா பக்காவா ஆன்லைன்லையும் சரி ஆஃப்லைன்லையும் சரி ப்ரொமோஷன் அப்படின்றதுக்கே பல டீம் வச்சிருந்துருக்காங்க. அதனால தான் இந்த படம் பார்த்தோம் அப்படின்னா கேரளாவை விட தமிழ்நாட்டில் அதிக ரீச் கிடைச்சிருந்துச்சு. கிட்டத்தட்ட இவங்களுடைய அந்த மார்க்கெட்டிங் அந்த ப்ரொமோஷன் பண்ணக்கூடிய அந்த மார்க்கெட்டிங் டீம் பார்த்தோம் அப்படின்னா 100 பேருக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கும், 100 டீமுக்கு மேலே இருப்பாங்க போல இருக்கு. அதனால தான் அந்த படத்தை பார்த்தோம் அப்படின்னா இந்த அளவுக்கு மார்க்கெட்டிங் பண்ணி பக்காவா படத்தையும் பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் பண்ணி அதில் வெற்றியும் அடைஞ்சிருக்காங்க. இதில் இந்த மார்க்கெட்டிங் டீமுடைய பங்கு அப்படின்றது ரொம்பவே அதிகம். அவங்களால தான் மலையாள படம் தமிழில் இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளாயிருக்கு அப்படின்றத நிச்சயம் மறுக்க முடியாது.